சாட்லி எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தட் மெனி கெமிக்கல் ரியாக்ஷன் தட் ஹேவ் இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ஸ். மெனி கெமிக்கல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து சிந்தேசிஸ் ஆஃப் அமோனியா ஆர் ரிவர்சிபிள் நேச்சர். ரிவர்சிபிள் அமோனியா, அமோனியாங்கிறது NH3 ஈக்விலிபிரியம் சிம்பிள் N2+3H2 2NH3. இந்த ரியாக்ஷன் தான் ஒரு சிந்தேசிஸ் அமோனியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரிவர்சிபிள் நேச்சர் ஆக்சுவலி மெனி இண்டஸ்ட்ரியலில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன். ரிவர்சிபிள் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து மெனி கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரிவர்சிபிள் நேச்சரில் இருக்கக்கூடியது இண்டஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த ரியாக்ஷன் கண்டிஷன். அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் ஈல்டு ஆஃப் அமோனியா வேணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த ரியாக்ஷன்ஸ் கண்டிஷன்ஸ் டு ப்ரொடியூஸ் அந்த மேக்ஸிமம் ஈல்டு வேணும். மேக்ஸிமம் ஈல்டு வரதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? ஒரு மெனி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய மெனி கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரிவர்சிபிளாக உட்காந்துருக்கு. இது ரிவர்சிபிள் ஆக்கர் ஆகுது. இந்த சிந்தேசிஸ் ஆஃப் அமோனியாங்கிற ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அப்படி இம்பார்ட்டன்ட் என்ன, மேக்ஸிமம் ஈல்டு ஆஃப் அமோனியா வேணும். ஸோ மேக்ஸிமம் ஈல்டு ஆஃப் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது லீச்சாட்லி பிரின்சிபிள். இந்த லீச்சாட்லி பிரின்சிபிளுடைய டெஃபினேஷன் இங்கே பாருங்க இருக்குது. இஃப் சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம், இஃப் சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம் ஐ மீன்ஸ் இதை சொல்கிறாங்க N2+3H2 ஈக்விலிபிரியம் 2NH3 ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. NH3 ஓகே, அதான் ஒரு ரியாக்ஷன் சொல்கிறாங்க. இஃப் சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. எப்படி? மாடிஃபைங் ரியாக்ஷன் கண்டிஷன். அந்த ரியாக்ஷன் கண்டிஷனை மாடிஃபை பண்ணும்பொழுது அது வந்து என்ன செய்யுது, அந்த ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஈக்விலிபிரியம் மீன்ஸ் அட் ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறும், ப்ராடக்ட் வந்து ரியாக்டண்ட்டாக மாறிட்டு இருக்கும். சைமல்டேனியஸ்லி ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறும், ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக மாறி இருக்கும். எண்ட்லெஸ்லி ஸோ கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கும். இது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. எப்போ டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, ஒரு மாடிஃபைங் இந்த ரியாக்ஷன்ஸ் மாடிஃபைங் இது ரியாக்ஷன் கண்டிஷன். ரியாக்ஷன் கண்டிஷன் மாடிஃபை பண்ணும்பொழுது அந்த ஈக்விலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த சிஸ்டம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். தென் த சிஸ்டம் அட்ஜஸ்ட் பை இட் செல்ஃப், அதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இது த நியூ கண்டிஷன்ஸ் டு த ரீஎஸ்டாப்ளிஷ் தி ஈக்விலிபிரியம். த நியூ கண்டிஷன் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் தி ஈக்விலிபிரியம் வரைக்கும் இட் செல்ஃபாகவே என்ன செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. இப்போ டிஸ்டர்ப் பண்ண பிறகு ஒரு சிஸ்டம் மீன்ஸ் அட் சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம், ஒரு சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம் அப்படின்னா ரியாக்டன் ப்ராடக்டாக மாறும், ப்ராடக்ட் ரியாக்டாக இருக்கும். ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறோம்னா, அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன் வந்து மாடிஃபை பண்ணுறோம். சம் ரியாக்ஷன் கண்டிஷன் வந்து மாடிஃபை பண்ணும்பொழுது அது டிஸ்டர்ப் ஆகுது. டிஸ்டர்ப் ஆன உடனே சொன்னால் அது அதுவாக ஈக்விலிபிரியம் வந்து என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் இட் செல்ஃப். நியூ கண்டிஷன் டு ரீஎஸ்டாப் ஈக்விலிபிரியம், திரும்ப ஒரு நியூ ஒரு ஈக்விலிபிரியம் வர வரைக்கும் அது ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், லீச்சாட்லி பிரின்சிபல் சொல்லக்கூடியது. இகேன் ஒன் மோர் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், அது பண்ணுங்கள். ஒரு சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம் அப்படின்னா ஈக்விலிபிரியத்தில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, சிஸ்டம் அட்டு சொன்னாங்க, சிஸ்டம் அட்டு இதை மட்டும் படிங்க, சிஸ்டம் அட்டு ஈக்விலிபிரியம். ஓகே, சிஸ்டம் அட்டு ஈக்விலிபிரியம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்விலிபிரியம் மீனிங் தேட்டு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறும், ப்ராடக்ட் வந்து ரியாக்டண்டாக மாறிட்டு இருக்கும். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கும், என்ட்லஸ், இதுக்கு முடிவே கிடையாது. ஸோ ஈக்விலிபிரியம் நடந்துகிட்ருக்கு. இது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. எப்படி டிஸ்டர்ப் ஆகும், இந்த ரியாக்ஷனை கண்டிஷனை கொஞ்சம் ரியாக்ஷன் கண்டிஷனை வந்து நம்ம என்ன செய்கிறோம், மாடிஃபை பண்ணும்பொழுது டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அப்படி டிஸ்டர்ப் ஆனோன்னா த ஈக்விலிபிரியம் சிஸ்டம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அதாவது இட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நியூ கண்டிஷன் ஃபார்ம் ஆகும். அந்த இது வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகி ஈக்விலிபிரியம் ரீஎஸ்டாப்ளிஷ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. ஓகே, ஸோ இதுதான் லீச்சாட்லி பிரின்சிபல். இப்போ வந்து எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ரியாக்ஷன் கண்டிஷன் சச் டெம்பரேச்சர் ப்ரெஷர் எப்படிலாம் அந்த சேஞ்ச் ஏற்படுத்து, நம்ம எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னா, எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ரியாக்ஷன் கண்டிஷன் சச்சஸ் டெம்பரேச்சர் மூலம் சேஞ்ச் ஏற்படுத்தலாம், ப்ரெஷர் மூலம் சேஞ்ச் ஏற்படுத்தலாம், அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அண்டு கான்சன்ட்ரேஷன் மூலம் சேஞ்ச் ஏற்படுத்தலாம். ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் சொல்ல முடியும், மாடிஃபைடு ரியாக்ஷன் கண்டிஷன் சொல்ல முடியும். என்ன ரியாக்ஷன் கண்டிஷனாக, எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் என்ன ரியாக்ஷன் கண்டிஷன், டெம்பரேச்சர் ப்ரெஷரு கான்சன்ட்ரேஷன் அண்டு சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம். சிஸ்டத்தில் ஈக்விலிபிரியத்தில் இருக்கக்கூடிய என்ன சார், கான்சன்ட்ரேஷன் டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து நம்ம சேஞ்ச் ஏற்படுத்துற மூலம் சேஞ்ச் ஏற்படுது, ரியாக்ஷன் கண்டிஷனை சேஞ்ச் ஏற்படுத்துகிறோம். ஸோ கேன் ப்ரிடிக்டட் பை தி லீச்சாட்லி பிரின்சிபல். அது என்ன செய்யணும், அதில் எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியும், எஃபெக்ட் ஆஃப் சேஞ்சை வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னா, எஃபெக்ட் ஆஃப் லீச்சாட்லி பிரின்சிபல் தட் இஸ் லீச்சாட்லி பிரின்சிபல் மூலம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் அவருடைய பிரின்சிபல்.
அப்படியே ப்ரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா லிஜார்ட்லி ப்ரின்ஸிபலோட என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எழுதணும். 2 மார்க் கொஸ்டினில் கேட்டால் அப்படி எழுதணும். 2 மார்க் கொஸ்டினில் கேட்டால் இங்கே எழுதணும் பாருங்கள். டிசீஸ் எழுதணும். இஃப் சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம், இஃப் சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம். சிஸ்டம்னா என்ன சொல்கிறோம்னா இந்த ரியாக்ஷன் தான் சொல்கிறோம். ஈக்விலிபிரியம் அப்படின்னா ரெண்டுமே நடந்துகிட்டு கூடிய ரியாக்ஷன்ஸ். இஸ் டிஸ்டர்ப்ட் ஆகுது சிஸ்டம், ஈக்விலிபிரியத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அப்புறம் இந்த ஈக்விலிபிரியம் சிஸ்டம் வந்து ஷிஃப்ட் ஆகுது இட் செல்ஃப், அதுவாகவே ஷிஃப்ட் ஆகும். ஈக்விலிபிரியம் ஷிஃப்ட் இட் செல்ஃப் இன் டைரக்ஷன், ஒரு டைரக்ஷன் வரைக்கும் ஷிஃப்ட் ஆகுது. ஏன் ஷிஃப்ட் ஆகுனா அந்த சிஸ்டம் போய் நல்லிஃபை பண்ணும் சிஸ்டம், அதாவது தட்டு நல்லிஃபைனா மினிமைஸ் பண்ணுறது. எஃபெக்ட் ஆஃப் தட் டிஸ்டர்பன்ஸ், அந்த டிஸ்டர்பன்ஸால் ஏற்படக்கூடிய விளைவு நல்லிஃபை பண்ணுறதுக்கான ஷிஃப்ட் ஆகும். எஃபெக்ட் ஆஃப் தட் டிஸ்டர்பன்ஸை வந்து டிஸ்டர்பன்ஸால் ஏற்படக்கூடிய எஃபெக்டை நல்லிஃபை பண்ணுறதுக்காண்டி அது நகருது ஒரு டைரக்ஷன் நோக்கி, அதுவே நோக்கி நகருது சிஸ்டம். ஓகே, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் எ சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம், இஃப் எ சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம் இஸ் டிஸ்டர்ப்டு தென் சிஸ்டம் ஷிஃப்ட் இட் செல்ஃப் இன் டைரக்ஷன் தட் நல்லிஃபை தி எஃபெக்ட் ஆஃப் த டிஸ்டர்பன்ஸ். லைக் மீன்ஸ் ஒரு தராசுக்கள் இருக்குது, ஒரு தராசு அப்படிங்கிறது வெயிட்களும் சரி திங்ஸ்களும் சரி சேமாக இருந்தால் அது ஈக்விலிபிரியம். ஒருவேளை நம்ம ரெண்டும் சேமாக இருக்கணும், தராசை மெயின் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஒருவேளை நம்ம வெயிட்களை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா அந்த வெயிட்களுடைய இது வந்து டவுன்வர்ட் நோக்கி போகும். இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா ஓகே திங்ஸ் வந்து மேலே தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா உடனே டவுன் நம்ம ஒரு ஈக்விலிபிரியமாக கன்சிடர் பண்ணுங்கள். அந்த அதிகமாக இருக்கக்கூடியதோ அல்லது கம்மியாக இருக்கக்கூடிய ரெண்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை மறுபடியும் செய்யும் ஈக்விலிபிரியத்தை சமமாக வர ட்ரை பண்ணுது. அதான் ஈக்விலிபிரியத்தோட ப்ரின்ஸிபல் சொல்லுது. ஈக்விலிபிரியத்தில் ப்ரின்ஸிபல் என்ன செய்யுது, ரெண்டும் சமமாக இருக்கணும். ஓகே, ஒருவேளை அதிகமாகிட்டால் அதுவாகவே என்ன செய்யும் இட் செல்ஃபாகவே சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு திரும்ப ஈக்விலிபிரியம் வந்துடும். ஈக்விலிபிரியங்கிற ரியாக்டன் ப்ராடக்ட் ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ அதான் ஒரு ஈக்விலிபிரியம் டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஈக்விலிபிரியம் அட் சிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ணால் இஃப் சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம் டிஸ்டர்ப்டு, ஒரு ஈக்விலிபிரியத்தில் உடைய சிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ணால் அந்த ஈக்விலிபிரிய சிஸ்டம் வந்து ஒரு பக்கத்தை நோக்கி அதுவாகவே நகருது. எதுக்கு நகருது, நல்லிஃபை பண்ணுறதுக்கு. எது நல்லிஃபை பண்ணுறதுக்கு, அந்த டிஸ்டர்பன்ஸால் ஏற்படக்கூடிய விளைவே ஐ மீன்ஸ் எஃபெக்டை நல்லிஃபை தி எஃபெக்ட் ஆஃப் தட் டிஸ்டர்பன்ஸ் அந்த டிஸ்டர்பன்ஸ்னால் ஏற்படக்கூடிய எஃபெக்டை நல்லிஃபை பண்ணுறதுக்காண்டி அந்த ஈக்விலிபிரியம் தானாகவே ஒரு பக்கத்தை நகருது. ஓகே, தட் இஸ் லிச்சார்ட்லி ப்ரின்சிபல். ஸோ இப்போ எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னா மூணு விதமான சேஞ்ச் ஏற்படுத்தலாம். கான்சன்ட்ரேஷன், ப்ரெஷர், டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஒன் கான்சன்ட்ரேஷனில் இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ண போகிறோம். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் படிச்சிருப்போம், கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு NP, நம்பர் ஆஃப் மூல், என்னங்கிற நம்பர் ஆஃப் மூல், விங்கிறது வால்யூம். ஏன் நல்லா கிளிசம் பண்ணிங்க. எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், இப்போ கான்சன்ட்ரேஷனில் எப்படி வந்து ஈக்விலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகும் நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட் நமக்கு ஈக்விலிபிரியம்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அது தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்து புரியும். அந்த சிஸ்டம் ஈக்விலிபிரியத்தில் இருக்கணும், இருந்த பிறகு நம்ம அடிஷனலாக டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா அந்த டிஸ்டர்ப் வந்து நலிஃபை பண்ணுறதுக்கு, டிஸ்டர்பன்ஸ் ஏற்படக்கூடிய எஃபெக்டை நலிஃபை பண்ணுறதுக்காண்டி அந்த சிஸ்டம் நகரும், அதுவே நகர்றதுக்குன்னு சொல்லியிருந்திருக்கோம். நீங்கள் தராசையாகவும் வச்சுக்கணும், வெயிட் கல்லும் திங்ஸும் சேமாக நடுநிலையாக இருக்கணும். ஒருவேளை அதிகப்படுத்திட்டால் அதுவாகவே குறைஞ்சிக்கிட்டு அதிகப்படுத்திட்டோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுவாகவே இட் செல்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஈக்குவல் லெவலுக்கு வரணும் ஒருவேளை அதிகமாகிட்டுனா. ஸோ அந்தமாரி கற்பனை பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அட் ஈக்விலிபிரியம் வாட் இஸ் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் நம்ம மூல்னு வச்சுக்கலாம், ஏன்னா வால்யூம்ங்கிறது கான்ஸ்டன்ட் தானே, சி ஈக்குவல் டு NV. ஓகே, கான்சன்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் மூல் பர் லிட்டர் தான். இப்போ அட் ஈக்விலிபிரியத்தில் எப்பொழுதுமே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் வந்து டசன்ட் சேஞ்ச். இது இந்த மீனிங் பாருங்களேன். இப்போ வாட் இஸ் இஸ் இதான் ஈக்விலிபிரிய ரியாக்ஷன். H2I2 கிவ்ஸ் H2O2 எடுத்துருக்காங்க, H2I2 எடுத்திருக்காங்க, கிவ்ஸ் H2O2. இப்போ ரியாக்டன் இது ஒன் மோல் ஆஃப் H2I2 ப்ராடக்ட் தான் 2 மோல் ஆஃப் HI. ஈக்விலிபிரியம் நடந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக, அங்கே வந்து ஏதாவது மோல்ஸ் சேஞ்ச் ஆகும்னா சேஞ்சே ஆகாது. 2 வந்து 1 மாறுமா, 1 வந்து ஆஃபாக மாறுமா, கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. அதுதான் கான்சன்ட்ரேஷன் டசன் சேஞ்ச் போடுறேன். நான் கான்சன்ட்ரேஷன் நான் மோல்ங்கிற விட யூஸ் பண்ணிக்கிறேன் மேலே கான்சன்ட்ரேஷன், ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல் பர் லிட்டர். ஸோ வேல்யூங்கிறது கான்ஸ்டன்ட் தான். ஒரு க்ளோஸ்டு விசரில் தான் நம்ம என்ன எடுத்துக்கோம், கேசியஸ் மோல்ஸ் ஆஃப் H2 எடுத்திருப்போம், கேசியஸ் மோல்ஸ் ஆஃப் I2 எடுத்திருப்போம், HI அந்த க்ளோஸ்டு விசருக்குள்ளே தான் இருக்கும். அது ரியாக்ஷன் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் சொல்லுங்கள், ஏன்னா நம்ம ரெப்ரசன்டேஷன் தான் என்ன செய்யணும், ஈக்விலிபிரியம் சிம்பிள்லாம் போடணும்.
ஒரு நம்ம கற்பனை ஒரு எக்ஸ்வலி என்ன செய்யணும், ஒரு க்ளோஸ் ரிவர்ஸில் ஹச் டூ கேஸ் எடுத்துருப்போம், ஐ டூ கேஸ் அண்டு ஹச்ங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாமே க்ளோஸ் ரிவர்ஸில் நடந்துகிட்டு இருக்கும். ஓகேயா, இந்த விசலில் தான் விஏ தான் வால்யூம் சொல்கிறோம். இது வால்யூம் சேஞ்ச் ஆகுது. ஹச் டூ எவ்வளோ மோல் இருக்கும், ஒரு மோல், தட் இஸ் கான்சன்ட்ரேஷன். ஐ டூ ஒரு மோல், அந்த விஏ தான் நம்ம வால்யூம் சொல்லியிருக்கோம், இந்த வால்யூமை. ஸோ அதெல்லாம் நம்ம மோல்ஸ் மட்டும் கான்செப்ட், கான்சன்ட்ரேஷன் மோல்ஸ். ஓகே, வால்யூம் சேஞ்ச் ஆனால் அதுவும் சேஞ்ச் ஆகும். நம்ம இப்போ தெரியல வந்து வால்யூம் இப்படியே வச்சுக்கலாம், மோல்ஸ்னு சொல்லிக்கலாம். இப்படி ஏதாவது கான்சன்ட்ரேஷன் டசன்ட் சேஞ்ச் அட் யூக்லிபிரியத்தில், ரியாக்டன் ப்ராடக்டோடைய யூக்லிபிரியம் ஸ்டேஜில் வந்து எப்பொழுதுமே அதோட கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுது. நம்ம பிகினிங்லேயே கிராஃப் கூட பார்த்துருப்போம். மெயினாக தெரிஞ்சுங்க, அட் யூக்லிபிரியத்தில் ஒரு ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் சேஞ்சே ஆகாது. ரியாக்டன் ப்ராடக்டாக மாறும், ப்ராடக்ட் ரியாக்டனாக மாறிக்கிட்டே இருக்கும். இது கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்குமே தவிர அதோடைய மோல்ஸ்லேயோ எந்தவித சேஞ்சும் இருக்காது. அடிஷன் ஆஃப் மோர் ரியாக்டன், இப்போ யூக்லிபிரியம் நடந்துகிட்ருக்கு, யூக்லிபிரியம் நடந்துகிட்ருக்கு, அதுக்கப்புறம் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறோம். யூக்லிபிரியம்னது ரெண்டும் சேமாக இருக்குது, ரியாக்டன் ப்ராடக்டாக மாறுது, ப்ராடக்ட் ரியாக்டாக மாறும், தட் இஸ் யூக்லிபிரியம். ஆஃப்டர் தட் இப்போ என்ன செய்யறோன்னா, அடிஷன் ஆஃப் மோர் ரியாக்டன் ஆட் பண்ண போகிறோம், இல்லை ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த ரியாக்டிங் சிஸ்டம் யூக்லிபிரியத்தில், யூக்லிபிரியம் சிஸ்டத்தில் இருக்கக்கூடியது என்ன சொல்கிறோம், அடிஷனலாக ஒரு அதிகமாக ரியாக்டண்டோ அல்லது ப்ராடக்ட்டோ ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே வந்து இன்க்ரீஸ் த ரெஸ்பெக்டிவ் கான்சன்ட்ரேஷன். நம்ம ரியாக்டன் ஆட் பண்ணால் ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராடக்ட் ஆட் பண்ணால் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அக்கார்டிங் டு லிச்சார்ட்லி பிரின்சிபல், இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எஃபெக்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யும்னா, யூக்லிபிரியம் ஷிஃப்ட் இன் தி டைரக்ஷன், கன்சியூம் த ஆடட் சப்ஸ்டன்ஸ். ஓகே, எங்கே வீக்லியூரம் ஷிஃப்ட் ஆகுனா, தட் கன்சியூம் பண்ணது இல்லையா, ஆடட் சப்ஸ்டன்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறது டாக்கின் நகர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத லெசன் பண்ணுங்கள். லெட்ஸ் கன்சிடர், இங்கே வருங்க, யூக்லிபிரியம் ஷிஃப்ட் த யூக்லிபிரியம் டைரக்ஷன் தட்டு கன்சியூம்ஸ் தட்டு ஆடட் சப்ஸ்டன்ஸஸ். எக்ஸாம்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள். பட் இஸ் இஸ் யூக்லிபிரி ரியாக்ஷனாக நல்லா தெரிஞ்சு ஒரு க்ளோஸ் ரிசல்ட் எடுத்துக்கணும். யூக்லிபிரி ரியாக்ஷன் வேணால் அங்கே இதையும் கன்சிடர் பண்ணி வச்சுங்க. இப்போ ஹச் டூ இருக்கும், ஒன் மோல் ஆஃப் ஹச் டூ இருக்கும், ஒன் மோல் ஆஃப் ஹை டூ இருக்கும், ஹச்ஐலேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இது ஒரு நிறைய மோல்ஸ் இருக்கும், அங்கங்கே இருக்கும். ஓகே, ஒன் மோல் ஆஃப் ஹச் டூ இருக்கும், ஒன் மோல் ஆஃப் ஹை டூ இருக்கும், ஹச்ஐ இருக்கும், யூக்லிபிரியம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அதாவது ரியாக்டன் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும், ப்ராடக்ட் ரியாக்டனாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும், யூக்லிபிரியம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் இந்த சிஸ்டத்தில். இப்போ நான் டிஸ்டர்ப் பண்ண போகிறேன், இதில் என்ன ஆட் பண்ணுறேன்னா, ஹச் டூ ஆட் பண்ண போகிறேன், இல்லை ஐ டூ ஆட் பண்ணலாம், ஹச் டூ ஆர் ஐ டூ ஆட் பண்ண. ஆட் ஆப்பன் ஹச் டூவோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஹச்சோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகிடும். ஸோ அப்போ ஹச் டூவில் ஐ டூ ஆட் பண்ணால் அதோடய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். இன் ஆர்டர் டு மினிமைஸ் தி ஸ்ட்ரெஸ், எஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போ அதை மினிமைஸ் பண்ணுறதுக்காண்டி என்ன செய்யணும், சிஸ்டம் வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எங்கே ஷிஃப்ட் ஆகும், ஷிஃப்ட் இன் தி டைரக்ஷன் டூ வேர் ஹச் டூ அண்டு ஐ டூ ஆர் கன்சியூம்டு, எங்கே கன்சியூம் ஆகுதோ அந்த நோக்கி மூவ் ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் அடிஸ் ஃபார்மேஷன் ஆஃப் அடிஷனல் ஹச்ஐ குட் பேலன்ஸ் டு எஃபெக்ட் ஆஃப் குட் ஆடட் ரியாக்டன். ஸோ அப்போ என்ன செய்யும்னா, அப்போ வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அடிஷனல் ஹச்ஐ குட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். கன்சியூம் பண்ண ஹச் டூ ஐ டூ ஐட்டு வந்து ஆட் பண்ணுறோம், இங்கே வந்து அதிகமாகிடும், கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். ஹச் டூ அல்லது ஐ டூ ஆட் பண்ண உடனே ஸோ ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். ஸோ இது வந்து கம்மியாயிரும். ஸோ இது பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி எல்லாமே எங்கே சொல்லி நோக்கி நகருது, ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நோக்கி மட்டும்தான் நகரும். ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் தி அடிஷனல் ஹச்ஐ, அடிஷனல் ஹச்ஐ ஃபார்ம் ஆகிற வரைக்கும் உட் பேலன்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஆர்டர் ஹட்ஜெட் ஹச் டூ ரியாக்டன் ரியாக்டன் ஆட் பண்ணால் நம்ம அடிஷனலாக ஹச்ஐ ஃபார்ம் ஆகிற வரைக்கும் என்ன செய்யும், அடிஷனல் ஹச்ஐ ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ஈக்விலிபிரியம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஐ மீன்ஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஃபேவராக இருக்குது. ஏன்னா லிசன் பண்ணுங்கள், இப்போ என்ன நினச்சிருக்கேன், ஈக்விலிபிரியம் நடந்துகிட்டு இருந்தது, ஐ மீன்ஸ் ஃபார்வர்டு நடக்கும், ரிவர்ஸ் ரியாக்ஷன் ரெண்டுமே சைமல்டேனியஸ் நடந்துகிட்டு. இப்போ நான் அடிஷனாக மோர் ரியாக்டன்ட் ஆட் பண்ண உடனே ரியாக்டன்ட் அதிகமாயிரும், ப்ராடக்ட் கம்மியாக இருக்கு இல்லையா. ஸோ அதே அளவுக்கு மறுபடியும் ஈக்விலிபிரியம் மெயின்டைன் ஆகாத உடனே ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும்தான் நடக்கும். அடிஷனல் ஹச்சி உட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் என்ன செய்யும், ஃபார்வர்ட் டைரக்ஷன் போகும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், ஈக்விலிபிரியம் வந்து திரும்ப ஃபார்ம் ஆயிரும், ரெண்டு சமமான பிறகு மறுபடியும் ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ண ஆரம்பிச்சிரும். இப்போ ஹச் டூ ஐ டூ குறைவாக இருக்கும், அதிகமாகிடுது, அதிகமான உடனே என்னது ஹச்ஐ ஹச்ஐ ஃபார்ம் குறைவாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஹச் டூ ஐ டூ அளவுக்கு ஹச்ஐ ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ரியாக்டன் என்ன செய்யும், ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும்தான் நடக்கும் ஆஃப்டர் அடிஷன் ஆஃப் ஹச் டூ அண்டு ஐ டூக்கு பிறகு. ஓகே, அப்போ ஹச்ஐயும் ஹச் டூ ஐ டூ ரியாக்ட் ஈக்குவலான பிறகு ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் ஆகும். இப்போ அதே நேரத்தில் ஹச்ஐ ஆட் பண்ணிங்கன்னா, இப்போ ஹச்ஐ ஆட் பண்ணிட்டீங்கன்னா
என்னாகும், ஹச்சையோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும், அப்போ ரியாக்டன்ட் சைடு குறைவாக இருக்கும். ஸோ அப்போ ஈக்லிபிரியம் எங்கே ஷிஃப்ட் ஆகும்னா ஓன்லி பேக்வர்ட் டைரக்ஷன் மட்டும் தான் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதே அளவுக்கு H2I2 கான்சன்ட்ரேஷன் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஈக்லிபிரியம் மெயின்டைன் ஆகும். இஃப் ஹச்ஐ இஸ் ஆடட், இப்போ ஹச்ஐ ஆட் பண்ணினா ஈக்லிபிரியத்தில் கான்சன்ட்ரேஷன் ஹச்ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். த சிஸ்டம் ப்ரொசீட் தி ரிவர்ஸ் டைரக்ஷன் மட்டும் தான் நடக்கும், ரிவர்ஸ் டைரக்ஷன் நடக்கும். இதுக்கு டு நல்லிஃபை தி எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹச்ஐ. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹச்ஐ இதை வந்து அதோட எஃபெக்டை இன்க்ரீஸ் நல்லிஃபை பண்ணுறதுக்காண்டி உடனே ரிவர்ஸ் டைரக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ஹச்ஐ ஆட் பண்ணுறீங்க, ஹச்ஐ ஆட் பண்ணால் இது ஹச்ஐ ஆல்ரெடி கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ அதனால் ஈக்லிபிரியம் எங்கே ஷிஃப்ட் ஆகுனா ரிவர்ஸ் டைரக்ஷன் மட்டும் ஷிஃப்ட் ஆகும். இதனால் ஏற்பட எஃபெக்டை நல்லிஃபை பண்ணுறது. அப்போ இது இங்கே குறைவாக தானே இருக்கும். ஸோ அப்போ இது இதே அளவுக்கு வர அளவுக்கு என்ன செய்யும், யூக்லிபிரியம் ரிவர்ஸ் டைரக்ஷன் மட்டும் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன செய்யணும், ரியாக்டன் சைடு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணினா யூக்லிபிரியம் ப்ராடக்ட் மட்டும் ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும் நடக்கும், ப்ராடக்ட் சைடு இன்க்ரீஸ் பண்ணால் ரியாக்டன் சைடு மட்டும் நடக்கும். புரிஞ்சுதா? என்ன காரணம் அப்படின்னா, அவர் நல்லிஃபை பண்ணுற வரைக்கும் இப்போ H2 I2 சம அளவில் இருக்கும், நம்ம இன்க்ரீஸ் பண்ண உடனே ஸோ அப்போ இந்த சைடு குறைவாக இருக்கும், எந்த சைடு லெஸ்ஸாக இருக்கோ கான்சன்ட்ரேஷன் அந்த சைடு ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் ஆகும், அந்த சைடு மட்டும் தான் ஃபேவராக இருக்கும். எதுக்கு அங்கே போகுது அப்படின்னா, ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் நம்ம இதனால் ஏற்படக்கூடிய எஃபெக்டை நல்லிஃபை பண்ணுறது, இதனால் ஏற்படக்கூடிய எஃபெக்டை நல்லிஃபை பண்ணுறதுக்காண்டி அங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் ப்ராடக்ட் சைடு, அதே ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் ரியாக்டன் சைடு அப்படிங்கிறத ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அது போய் பேலன்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஈக்லிபிரியம் மெயின்டைன் ஆகும். ஓகேவா? பாருங்கள், ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் டு தி ரைட் சைடு, அதாவது ஃபார்வர்டு ஆக்ஷன் இருப்பாங்க, H2 and I2 ஆட் பண்ணோம், ஃபார்வர்டு ஆக்ஷன் வந்து ஃபேவராக இருக்கும். இப்போ ரியாக்டன் சைடை இன்க்ரீஸ் பண்ணோம்,